எத்திசையும் என் புகழ் பரவ, ஏனிப்படியா என் வாழ்க்கையில் உதவும் உங்களை போன்ற அனைத்து நல்லுளங்களையும் வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். என் பெயர் கூலின் அஸ்ரீ. நான் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி டவுன்ஹாலில் 11ஆம் வகுப்பு படித்து வருகின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, பெற்றோர்கள் தங்கள் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அது எப்படியெல்லாம் வளர்கிறது, அதாவது உயரத்திற்கேற்ற எடையுள்ளதா, மாதம் மாதம் தடுப்பூசி போட்டு விட்டோமா, வேறு என்ன பாக்கி இருக்கிறது, அந்த குழந்தையை எண்ணெய் தேய்த்து குளிக்க வைக்க வேண்டுமா, இப்படியெல்லாம் வளர்ப்பது மட்டும் குழந்தை வளர்ப்பு மட்டுமல்ல, குழந்தைக்கு நல்ல பழக்க வழக்கங்களையும் அதற்கு நல்ல விஷயங்களை சொல்லி வளர்ப்பதும் குழந்தை வளர்ப்புதான். அப்படி பெற்றோர்கள் எப்படியெல்லாம் குழந்தையை வளர்க்கலாம் என்பதே எனது இந்த காணொளி. ஒரு குழந்தை அது வளரும் பொழுதே அதற்கு பல நல்ல விஷயங்களை சொல்லி சொல்லி வளர்த்தால் இன்று இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கும் அநீதிகள், பெண்களுக்கு எதிராக பல பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டுள்ளன. இதற்கெல்லாம் காரணம் என்ன? அந்த ஆண் மகன் சரியாக வளர்க்கப்படவில்லை என்பதுதான் இதற்கு முக்கிய காரணம். அந்த ஆண் சரியாக வளர்க்கப்பட்டிருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. ஒரு குழந்தை அதற்கு பக்குவம் வந்தவுடன் அதற்கு சொல்லி வளருங்கள், உன்னுடன் பிறக்கும் அனைவரும் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் உள்ள அனைத்து பெண்களுமே உனக்கு அக்கா தங்கை போன்றவர்கள் என்று சொல்லி சொல்லி வளருங்கள். அந்த குழந்தை சரியான வளர்ப்பு முறையை அடையும். பெண் குழந்தைகளுக்கு சுதந்திரம் தேவைதான். சுதந்திரத்தை அனுபவிக்க விடுங்கள், ஆனால் அதை நீங்கள் கண்காணியுங்கள். அந்த குழந்தைக்கு தெரியாமல் உங்கள் குழந்தை 5 பொருட்களை கேட்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன், நீங்கள் என்ன செய்வீர்கள்? 5 பொருட்களையும் வாங்கி தரக்கூடாது, அதில் 2 3 பொருட்களோ வாங்கி கொடுங்கள். 2 பொருட்கள் உனக்கு தேவையில்லை, அது வேண்டாம் என்று அந்த குழந்தையிடம் சொல்லுங்கள். அந்த குழந்தை புரிந்து கொள்ளும், சரி இந்த 3 பொருட்கள் கிடைத்து கொண்டதே என்ற சந்தோஷத்தில் விளையாடும். அடுத்து வேற ஏதேனும் ஒரு நாளில் ஒரு பொருளை கேட்கும் போது நீங்கள் மறுத்தால் அது நமக்கு தேவையில்லை என்று அந்த குழந்தையை புரிந்து கொள்ளும். அதை விட்டுவிட்டு நீங்கள் 5 பொருளையும் வாங்கி தருகிறீர்கள் என்றால் அடுத்து அந்த குழந்தை ஒரு பொருளை கேட்டு நீங்கள் வாங்கி தராவிட்டால் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பாக அடையும். அந்த குழந்தை மனதில் அது ஒரு கள்ளி செடியாக வளரும். அப்ப நம்ம குழந்தை மாணவர்களுக்கான பரிசுகள், நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையேனும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறுதுளிதான் பெருவெள்ளம். எப்படி எல்லாம் வளர்க்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தையை நம்ம வளர்க்கும் போது ஒரு குழந்தையை வளர்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு பெற்றோரும் அந்த குழந்தையோட மனநிலை, அவங்கள சுத்தி இருக்க அந்த சூழ்நிலை, இதை பொறுத்து தன்னோட குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஏத்த மாதிரி வளர்க்கணும். அந்த காலத்துல பாட்டி தாத்தா எல்லாம் இருந்தாங்க, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. இப்படி நடந்துக்கோ, அந்த இடத்துல தாத்தா அவங்க வராங்களா வீட்டுல தண்ணியை மோந்து கூட. ஆனா இப்ப இருக்க அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்கள வாங்கன்னு சொல்லி வரவேற்கிற அந்த பக்குவமே கிடையாது, உட்காந்து போன் நோண்டிட்டு இருக்குது. இதுதான் இதெல்லாம் உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. யாராவது வந்தாங்கன்னா தண்ணி மொண்டு கொடுங்க. இப்படியெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்கறது தான் ஒரு குழந்தை வளர்ப்பு. சரியான முறையில் குழந்தையை வளர்க்கும் முறை இது சின்ன விஷயம் தானே. இதை கத்துக்கிட்டு அந்த குழந்தை என்ன பண்ண போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா தவறு. அந்த குழந்தைக்கு இந்த சின்ன விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா சரி. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெண் குழந்தை அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தை 6 வயசு 7 வயசு அப்படின்னு அடையும் போதே சொல்லிடுவாங்க, நீ உன் கணவர் வீட்டுக்கு போனா இந்த வேலையை செய்யணும், அந்த வேலையை செய்யணும், இதை கத்துக்கோ அதை கத்துக்கோன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஆனா இப்ப அந்த ஒரு விஷயமே இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் வேணா பார்த்தா என்னோட யூடியூப் இருக்கா அதில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க விட்டுறாங்க. ஆனால் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க. அந்த யூ இது அந்த இது இந்த இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரும் போது அவங்க அவங்க குழந்தைய அப்படி வளர்ப்பாங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சரியான வளர்ப்பு முறை கிடைக்கணும்னா நம்ம நம்ம குழந்தைய சரியாக வளர்க்கணும் அப்படின்ற என்னோட கருத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம
நற்றினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.